அன்பார்ந்த ஈசா ஆன்லைன் நேயர்களுக்கு குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். எல்லாருமே ஆவலன் எதிர்பார்த்து காத்திருக்கோம். 6/4/2021 தமிழக தேர்தலுடைய முடிவுகள் என்னவாக இருக்கும், புதுசாக களம் காணக்கூடியவருடைய நிலை என்ன, நிச்சயமாக அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா, ஏன்னா அவங்களும் ஒரு டஃப்பான ஒரு கூட்டணி அமைத்து ஒரு டஃப் கொடுக்குறாங்க இந்த தேர்தலில். அப்போ அவருடைய நிலை என்ன, அவர்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது, அவங்க வாழ்விகளை தீர்மானிக்கக்கூடியதாக இந்த 2021 தேர்தல் அமைந்திருக்கிறது. ஆகையினால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அதிமுக திமுக கூட்டணிகள் தான் மிக பலமாக மோதிக்கொள்ளக்கூடிய கூட்டணிகளை பார்த்துருக்கிறோம் ஒவ்வொரு தேர்தலிலுமே. ஆனால் இந்த தேர்தலை பார்த்தீங்கன்னா 4 முனை கூட்டணிகள் பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, அமமுக கூட்டணி, அதோடு மட்டும் இல்லாமல் மக்கள் நீதி மய்ய கூட்டணி, இப்படி பல்வேறு கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து தங்கள் பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது. உலகமே உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தலாக இந்த 2021 சட்டமன்ற தமிழக தேர்தல் அமைந்திருக்கிறது என்றால் மிக இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு சூழலில் மக்கள் நீதி மய்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகர் கமலஹாசன் ஐயா அவருடைய கட்சியாக இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சியானது இந்த 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலில் எத்தனை இடங்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம ஜோதிட ரீதியாக, பிரசன்ன ரீதியாக, ஜாமக்கோழி ஆருட ரீதியாக, பல்வேறு நவீன நுட்பங்களை, விஞ்ஞான ரீதியான நுட்பங்களை எல்லாம் கையாண்டு இதற்கான முடிவுகளை யாம் கண்டறிந்திருக்கிறோம். இது முழுக்க முழுக்க யாரையும் சார்ந்ததல்ல, ஜோதிட சாஸ்திரத்தை மட்டுமே சார்ந்தது. அப்படியாப்பட்ட ஒரு சூழலில் அந்த மக்கள் நீதி மய்யம் முதன்முறையாக கூட்டணி அமைத்து இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் களம் காண்கிறார்கள். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அப்படி இருக்கும்போது அவருடைய எதிர்காலம் என்னவாக இருக்கிறது, எத்தனை இடங்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது மிக மக்களால் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. அப்படி நம்ம பார்க்கும் பட்சத்தில் இந்த மக்கள் நீதி மய்யம் கூட்டணி அமைத்து களம் கண்ட இந்த கூட்டணியானது 8 இடங்களுக்கும் குறைவான இடங்களில் வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படிங்கிறத யாம் கண்டறிந்திருக்கிறோம். நிச்சயமாக இது மக்கள் நீதி மய்ய கட்சிக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவே அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதும் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தை நாம் பெற்றிருக்கிறோம். முதன் முதல்ல களம் காண்றாங்க. அதில் இந்த முடிவானது நிச்சயமாக அதிகமான இடங்களை அவர்கள் 5-8 வரக்கூடிய ஒரு இடங்களை பிடிக்கிறதுக்கான, வெற்றி காண்பதற்கான ஒரு நிலையை வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலையாக அமைந்திருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய வாக்குகளை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் இந்த மக்கள் நீதி மய்யம் பெறுவதற்கான வாய்ப்பை நாம் பார்க்கிறோம். இதெல்லாமே முழுக்க முழுக்க ஜோதிட ரீதியான கணிப்பை ஒழிய மற்ற நிலை அல்ல அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு கட்சிகள், மற்ற கூட்டணிகள் எல்லாமே எத்தனை இடங்களை பிடிக்கும்ன்றத பல்வேறு காணொலியில் போட்டிருக்கோம். அடுத்து நம்ம மிக முக்கியமாக அனைவராலும் எதிர்பார்க்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, ஐயா சீமான் அவருடைய கட்சியானது கூட்டணி அமைத்து களம் கண்டிருக்கிறது. அந்த கட்சி எத்தனை இடங்களை பிடிக்கும் அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் பார்ப்போம். அடுத்து மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.